தமிழ் மாதங்களில் சித்திரை வருட பொறுப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் தான் இந்த ஆனி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவதும் இந்த ஆனி மாதம் மிக நீண்டமான மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்கிறது இந்த மாதத்திற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளது கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆணி தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்கள் ஆகிய நமக்கு ஆணி மாத காலம் இந்த ஆணி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் ஜேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன் என்றும் வேதம் சொல்கிறது தேவர்களின் ஜேஷ்டானான அதாவது மூத்தவனான தலைமை பொறுப்பு வகிக்கின்ற இந்திரன் தனது தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள்தான் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கேட்ட நட்சத்திர நாளாகும் ஆணி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பதினாறு வகையான அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி நாளில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ரிஷப ராசியில் ராகு புதன் மிதுன ராசியில் சுக்கிரன் ஆனி மாதம் எட்டாம் தேதி கடக ராசியில் உள்ள செவ்வாயுடன் பயணம் செய்கின்றார் இந்த மாதம் குரு பகவானின் பக்கர சஞ்சாரம் ஆரம்பமாகிறது புதன் பக்கர சஞ்சாரம் முடிகின்றது புதன் இருபத்தி மூன்றாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார் விருச்சக ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மகர ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் குரு பகவான் பக்கர நிலையில் பயணம் செய்கிறார் இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று சந்திரனோடு கூடியிருக்கிறார் சப்தமஸ்தானத்தில் புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் சுக்ரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்ரனும் சஞ்சரிக்கின்றார்கள் குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியிலேயே கேதுவும் ஏழில் ராகுவும் இருக்கிறார்கள் சுவஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் சகாயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் சனி பகவான் சஞ்சரிப்பதால் நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கேதுவின் பலத்தால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று சகாயஸ்தானத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் எனவே ஒரு சில சொத்துக்களை விற்பதன் மூலம் வருமானம் கிடைக்கும் அதை கொண்டு தொழிலை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வீர்கள் மீதி தொகையை கொண்டு வேறு சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருந்தாலும் மாத கடைசியில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும் உடன் பிறப்புகளில் ஒரு சிலரை தொழில் பங்குதாரர்களாக முன் வருவீர்கள் ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகவும் இருப்பதால் சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள் எனவே ராகு கேதுக்களுக்கு முறையான வழிபாடுகளை இல்லத்து பூஜை வழிபாடு செய்யலாம் மேலும் வாராகி அம்மன் வழிபாடு உங்களின் வளர்ச்சியை அதிகரிக்க வைக்கும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடி வரும் வாழ்க்கை துணை வழியே உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஜூன் பதினாறாம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பக்ரம் பெறுகின்றார் கும்பராசிக்குள்ளேயே இந்த பக்ர இயக்கம் நடைபெறும்

உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான இடத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைவதற்கு வழி பிறக்கும் பாக்கியஸ்தானம் பலப்படுவதால் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகலாம் புதிய முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஜூலை இரண்டாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வருகிறார் அஷ்டமாதிபதியான புதன் எட்டில் சஞ்சரிப்பதால் மறைந்த புதனால் நிறைந்த கிடைக்கும் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவை தட்டும் இம்மாதம் இல்லத்து பூஜை அறையில் வாராகிய மண் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுக்கும் பெண்களுக்கு இம்மாதம் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் சுக்கர பயிற்சிக்கு பிறகு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும் பிள்ளைகளின் சுப காரியங்களை நடத்துவதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் ஊர் மாற்றம் ஊதிய மாற்றம் கிடைக்கும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும் விசாகம் நான்காம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பண எதிர்பார்த்ததை போலவே இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்து போட்டி அகலும் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் பேசும் பொழுது அன்புடனும் கனிவுடனும் பேச வேண்டும் பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை அளிக்கும் கலைத்துறையினருக்கு எதிர்ப்பால் இனத்தவரிடம் பழகும் பொழுது மட்டும் சற்று கவனத்தோடு பழக வேண்டும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் சற்று தள்ளி போகலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தால் குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொண்டு வாருங்கள் தங்களின் அறிவு திறனால் வெற்றி பெறும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் திடீரென்று உடல் நலத்தில் அவ்வப்போது ஆரோக்கிய சீர்கேடு உண்டாகும் ஏதேனும் சிறு அச்சுறுத்தல் என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கு உரிய சிகிச்சையை எடுத்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பண வரத்து இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் உருவாகும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இடையே ஒருவரை ஒருவர் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட வேண்டும் பெண்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்கள் கல்வியில் மற்றவர்களை திருப்தி செய்யும் வகையில் உங்களது செயல்கள் இருக்கும் கல்வியில் ஆர்வம் உண்டாகும் நீங்கள் எம்மனை மனமுருக வேண்டினால் உங்கள் முயற்சிகள் வெற்றி உண்டாகும் காரியம் சாதிக்க பல வகையான யோசனைகளையும் தந்திரங்களையும் கையாள்வதில் கேட்டிக்காரர்கள் இந்த மாதம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் விடா முயற்சியுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் இந்த மாதம் நிறைவேறலாம் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் அரசாங்கம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் சற்று அதிகரிக்கலாம் உங்கள் திறமை இந்த மாதம் வெளிப்படும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கலாம் விருந்தினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு பண வரவு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள் அரசியல் துறையினர் நிதி நிலையில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் இதனால் இருந்து வந்த தடை தாமதம் விலகிவிடும் நீங்கள் இந்த மாதம் அஷ்டமி அன்று கால பைரவரை வணங்கி வாருங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி சந்தோஷம் பிறக்கும் உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் உருச்சவ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பான பலன்கள் கொடுக்கும் மாதமாக இருக்கும்